தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பிப்ரவரி 17 முதல் காலவரையறை அற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு விடுத்துள்ளனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநிலம் தழுவிய கோரிக்கை மாநாடு சேலம் ஓமாளூர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் வருவாய்த்துறை அலுவலர்களின் 10 அம்ச கோரிக்கையான அலுவலக உதவியாளர்கள் முதல் வட்டாட்சியர் வரை அனைத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கப்பட வேண்டும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட தலைநகரங்களின் அடிப்படையில் பயிற்சி மற்றும் நில அளவை பயிற்சி வழங்கப்பட வேண்டும், மேலும் பதவி உயர்வு பெற துறை தேர்வுகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது போன்று இப்பயிற்சிகளுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும், கருணை அடிப்படையிலான நியமனதாரர்களின் பணியின் வரன்முறை செய்யும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்க வேண்டும், மேலும் பட்டதாரி அல்லாத அலுவலர்கள் பதவி உயர்வுக்கு அரசு உத்தரவாதம் செய்து தீர்வு காண வேண்டும் மற்றும் ஜாக் டு ஜியோ போராட்ட காலத்தை பணிக்காலமாக வரன்முறை செய்திட வேண்டும் மற்றும் 4000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் வருகிற பிப்ரவரி 17 முதல் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகம் சங்கம் சார்பில் காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு வருவாய் சங்க மாநில தலைவர் குமரேசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினுடைய கோரிக்கை மாநில மாநாடு சேலத்திலே இன்று நடைபெற்றது. இந்த மாநில மாநாட்டில் 38 மாவட்டத்திலிருந்து வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் வருகிற 17/2/2021 முதல் வருவாய்த்துறை அலுவலகத்துடைய காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது. இந்த வேலைநிறுத்தத்தினுடைய முதன்மையான கோரிக்கை வருவாய்த்துறை அலுவலகத்துக்கான மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு 9300 நிலையான ஊதியமான 36900 அலுவலக உதவியாளர் பதிவறை எழுத்தருக்கு தனி ஊதியமும் வழங்கப்பட வேண்டும். அலுவலக உதவியாளர் பதிவறை எழுத்தர் இரவு காவலர் போன்ற பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் எனவும் அதேபோல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகங்களிலே உள்ள காலிப்பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட வேண்டும் எனவும் துணையாட்சியினிலே உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் எனவும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தையிலே ஏற்றுக்கொண்ட கோரிக்கையின் மீது 4 தேதி வரை இதுவரை எந்த விதமான அரசாணை என்பது வரப்படவில்லை. கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை ஒரே அரசாணையிலே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அரசாணை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெற்று 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை அந்த அரசாணை என்பது வரப்படவில்லை. அதேபோல மாவட்ட அளவிலே இளநிலை ஆய்வாளருக்கும் முதுநிலை ஆய்வாளருக்கும் மண்டல அளவிலே பயிற்சி என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அந்த அரசாணை என்று வரப்படவில்லை. எனவே நிர்வாக ரீதியிலே பயிற்சி என்ற அடிப்படையிலே வழங்கக்கூடிய ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருவாய்த்துறை அலுவலர்கள் 17/2/2021 முதல் 12,000 பேர் முழுமையாக வேலத்திலே பங்கேற்போம், தேர்தல் பணிகள் உள்ளிட்ட பணிகளை புறக்கணிப்பு என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 320 தாலுகா ஆபீஸ், 38 கலெக்டரேட், 120 ஆர்டிஓ ஆபீஸ் உள்ளிட்ட 12,000 வருவாய்த்துறை அலுவலர்கள் முழுமையாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள். எங்களுடைய வருவாய்த்துறையிலே தினசரி செய்யக்கூடிய கொரோனா தடுப்பு பணி, ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி, அதேபோல் இன்றைக்கு தேர்தல் பணி, வாக்குச்சாவடிகள் பிரிக்கும் பணி, தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை விநியோகிக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முழுமையாக முழங்கும் அபாயம் உள்ளது. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு பேச்சுவார்த்தை அழைத்து எங்களுடைய வேலைத்திட்டத்துக்கு செல்லாமல் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக உள்ளது. எங்கள் காலிப்பணியிடங்கள் உள்ளன, குறிப்பாக அலுவலக உதவியாளர், பதிவறை எழுத்தர், ஈர்ப்பு ஓட்டுநர், கிராம உதவியாளர் பணியிடங்கள் என்பது 4,000 பணியிடங்கள் உள்ளன, உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை, இப்போ சட்டமன்ற தேர்தல் என்பது எதிர்கொள்வது தற்பொழுது மிகவும் கடினமான உள்ளது. வாக்குச்சாவடிகளை பிரிப்பது என்பது இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் என்பது குறைந்த அளவிலே உள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் 1000 மேற்கொண்ட வாக்காளர்களை பிரிக்கின்ற பொழுது அடையாளப்படுத்துவதற்கு கிராம உதவியாளர்களும் கிராம நிர்வாகர்களும் வருவாய் ஆய்வாளர்களும் மண்டல துணை வட்டாட்சியர்களும் வட்டப்பொறுப்பு வட்டாட்சியர் பணி என்பது மிகவும் இன்றியமையாக இருக்கின்ற சூழ்நிலையில் கீழே அடிப்படையாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களையும் அலுவலக உதவியாளரும் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் பணி என்பது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்பு முதலமைச்சருடைய
ஜாக்ரோஜியோவுடைய ரத்து செய்வதை தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் முழுமையாக வரவேற்கிறது. அதேபோல அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான சிபிஎஸ் ரத்து செய்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தது போல பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதனால் தமிழக அரசுக்கு எவ்விதமான நிதி சுமை என்பது இல்லை என்பதை நாங்கள் பேச்சுவார்த்தையில் பல கட்டங்களில் நிதித்துறை செயலாளருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் ஜாக்ரோஜியோவின் சார்பிலும் அரசுடைய சங்கத்தின் சார்பிலும் வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக அரசுடைய ஆட்சியினுடைய பிரச்சனையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. எங்களுடைய ஊதிய முரண்பாடுகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு 21 மாதத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கப்பட வேண்டும். கடந்த ஊதிய குழுவினுடைய நிலுவைத் தொகையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்த பொழுது 10 மாதத்திற்கான நிலுவைத் தொகையை அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். இன்றைக்கு குறைந்தபட்சம் 40 மாதம் ஆகியும் கூட இந்த தமிழக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஊதிய மாற்றத்திற்கான நிலுவைத் தொகையை 21 மாதத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்கவில்லை. நிச்சயமாக வழங்கினால் இந்த அரசாங்கத்திற்கு அரசுடைய ஆசிரியர்கள் நிச்சயமாக நன்றி கடன் ஆற்றுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை மாநில அரசாங்கம் அழைத்து பேச வேண்டும். அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை விவசாயிகளுடைய கடன்களை நிச்சயமாக தமிழக அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. அதை நாங்கள் வருவாய்த்துறையில் விவசாயிகளோடு நெருங்கி பழகுகின்ற காரணத்தினால் அதை முழுமையாக வரவேற்கிறோம். அதே போல எங்களுடைய ஊதிய குறைகளை நீக்கப்பட வேண்டும், நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதுதான் சரியாக அமைய வேண்டும். போராடுகின்ற அமைப்போடு மட்டுமில்லாமல் கோரிக்கை வைக்கின்ற ஆசிரியர் அரசுடைய அமைப்போடு பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வருவாய்த்துறை சங்கம் வருகிற 17/2/2021 முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்துறை அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், கோட்டாட்சியர் அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் அனைத்து மிழித்து மூட்டப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சிக்கு எங்களை பொறுத்தளவுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசு பணியினுடைய நன்னடத்தைகளை நாங்கள் சரியாக பேணுவோம். என்றைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் விதிமீறல் என்பது இருக்காது. வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை, அதை வெளிப்படுத்துவது சரியாக இருக்காது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com